இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் 5.13 ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மேக்ஸ் எலிவேஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லெட் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்ம ஏபிசிடி ஓகேங்களா, அதே மாதிரி பிசிஏடி இதோட லைன் செக்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா, இது இந்த லைன் செக்மெண்ட்ஸ் நமக்கு என்ன கிடச்சிச்சு, நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஃபஸ்ட் நம்ம எது கண்டுபிடிக்கலாம், நம்ம ஸ்லோப் ஆஃப் அந்த ஏபிக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. சரி, ஏ அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து 1, -2, பிங்கிறது 6, -2 ஓகே. அப்போ ஏபி ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு என்னது, ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன, y2 - y1 டிவைடு பை x2 - x1 ஓகேங்களா. அப்போ இங்கே இது x1 y1, இது x2 y2. அப்போ இங்கே y2 என்ன, இது -2 -y1 - -2 டிவைடு பை x2 - 6 -x1 - 1. அப்போ -2 + 2 டிவைடு பை 5. அப்போ இங்கே 0 / 5, எனிதிங் டிவைடு பை 5, அதாவது 0 / 5 0 ஆயிரும் கரெக்டுங்களா. இப்போ நம்ம ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஸ்லோப் ஆஃப் இந்த சிடி கண்டுபிடிக்கலாம். நியூ பேஜில் இப்போ ஸ்லோப் ஆஃப் சிடி, அப்போ இதோட ஃபார்முலா என்ன, y2 - y1 டிவைடு பை x2 - x1. இப்போ சி அப்படிங்கிற பாயிண்ட் என்ன, 5, 1, டி வந்து 2, 1. இப்போ சி வந்து 5, 1, டி வந்து 2, 1. இது வந்து என்ன, x1 y1, இது x2 y2. அப்போ y2 என்ன, 1 - y1 என்னது 1 டிவைடு பை x2 என்ன 2 - x1 என்ன 5. அப்போ இங்கே 0 - -3 வரும். அப்போ இதுவும் 0 தானே. அப்போ ஸ்லோப் ஆஃப் சிடி என்ன வருது, ஸ்லோப் ஆஃப் சிடி ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஸ்லோப் ஆஃப் பிசி. அப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் டு y2 - y1 டிவைடு பை x2 - x1. அப்போ பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்ன, பி வந்து 6, -2, சி வந்து 5, 1. இங்கே சைடு எழுதிக்கலாம், பி வந்து 6, -2, சி வந்து 5, 1 கரெக்டுங்களா. எஸ். அப்போ அங்கே இங்கே வந்து தானே x1, இது y1, இது வந்து x2, இது y2. அப்போ y2 - y1 வேல்யூ வந்து -2 டிவைடு பை x2 வேல்யூ என்ன 5 -x1 வேல்யூ என்ன 6. அப்போ இங்கே 1 + 2 டிவைடு பை இங்கே -1 - -1, இங்கே மேலே 3 டிவைடு பை -1 - 3. இப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்லோப் ஆஃப் ஏடி. இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு y2 - y1 டிவைடு பை x2 - x1. இங்கே ஏவோட இது என்ன பாயிண்ட்ஸ் என்ன, அப்புறம் டியோட பாயிண்ட் என்ன நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஏ வந்து 1, -2, டி வந்து 2, 1. இப்போ ஏ வந்து 1, -2, டி வந்து 2, 1. அப்போ இங்கே வந்து இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ இது y2வா, 1 - y1 என்ன -2 டிவைடு பை x2 வேல்யூ என்ன 2 - x1 வேல்யூ 1. அப்போ இது 1 + 2 டிவைடு பை 1. இப்போ 3. இது வந்து என்னது, ஸ்லோப் ஆஃப் ஏடி. இப்போ நம்ம ஸ்லோப் ஆஃப் எது எது கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த ஏபி கண்டுபிடிச்சிருக்கோம், அப்புறம் சிடி பிசி ஏடி நாலுமே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எனக்கு வந்து க்வெஸ்சன்னா, வாட் கேன் யூ டெடியூஸ் ஃப்ரம் யுவர் ஆன்சர். இந்த ஆன்சர்லேருந்து நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ண விரும்புகிறீங்க, என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அது மாதிரி கேட்குறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் ஏபி என்ன 0, ஸ்லோப் ஆஃப் சிடி என்ன 0, இது ஸ்லோப் ஆஃப் சிடி என்ன வேல்யூ 0 வந்திருக்கு, அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் ஏபி வேல்யூ 0 வந்திருக்கு, இது ஸ்லோப் ஆஃப் பிசி வேல்யூ என்ன -3, ஸ்லோப் ஆஃப் பிசி வேல்யூ -3 வந்திருக்கு. சரி, ஸ்லோப் ஆஃப் ஏடி என்னது 3. அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஏடியும் எப்படி இருக்குது,
different arc illengla aduve slope of first rendu cd u ab u the cd u parunga zero adu same arc a b u c d u eppadi irukku same arc correct ingla so that நாம என்ன கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஏபிசிடி அப்படிங்கிறது இது நாலு சேர்ந்து ஒரு ட்ரெபீசியம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம இதில் ஃபைன் பண்ணலாம். ஏன்னா ரெண்டு ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்குது, ரெண்டு ஸ்லோப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த இந்த குவாட்ரிலேட்டர், அதாவது ஃபோர் சைடு இருக்குது, இந்த விஷயம் ஃபோர் சைட்ஸ் ஃபோர் ஆங்கிள்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட இந்த குவாட்ரிலேட்டர் ஒரு ட்ரெபீசியம் ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் வீடியோஸ் ரிலேட்டட் டு டென்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் மேக்ஸ் எலிவேஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.